தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மீண்டுமாக இந்த தவ காலத்தில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 5 இறைவசனங்கள் 43-48 முடிய. உனக்கு அடுத்து இருப்பவரிடம் அன்பு கூர்வாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். உங்களை துன்புறுத்துவோர்க்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணகத் தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தழச் செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்யச் செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கு மேலாக செய்து விடுவது என்ன? பிற இனத்தாரும் இவ்வாறு செய்வதில்லையா? அதனால் உங்கள் விண்ணகத்தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராக இருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஒரு வீட்டில் மாமியாருக்கும் மருமகளுக்கும் எப்போது பிரச்சனை இருந்து கொண்டே இருந்தது. எப்படியாவது யாருக்கு தெரியாத மாமியாரை அழித்து விட வேண்டும் என்று மருமகள் நினைக்கின்றாள். அந்த ஊருக்கு ஒரு முனிவர் வருகின்றார். அவரிடம் சென்று இப்படியெல்லாம் நடக்கின்றது, ஆகவே யாருக்கும் தெரியாமல் என்னுடைய மாமியாரை நான் அழிக்க வேண்டும் என்ற பொழுது உடனடியாக விஷயத்தை புரிந்து கொண்ட அந்த முனிவர், சரி உனக்கு ஒரு பொடி தருகிறேன், தினமும் காஃபியிலே கலந்து கொடுக்க வேண்டும், ஆனால் ஒன்று ஒரு நிபந்தனை, நீ அவ்வாறு உன்னுடைய மாமியார் கொடுக்கின்ற பொழுது மிக அதிகமான அளவிலே மாமியாரை நேசிப்பதை நீ வெளிப்படுத்த வேண்டும், அப்பொழுதுதான் அவர் இறந்தாலும் யாருக்கும் தெரியாது என்று சொல்கின்றார். சரி என்று சொல்லிவிட்டு அந்த மருமகளும் தினமும் காஃபியில் அந்த பொடியை கலக்கி மிக மிக அன்போடு கொடுக்கின்றார். அதற்கு பிறகு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கழித்து மீண்டுமாக அந்த மருமகள் முனிவரிடம் வந்து, ஐயா, நான் என்னுடைய மாமியாரை நேசித்ததை போன்று நடித்த பொழுதுதான் என்னுடைய மாமியார் எவ்வளவு அன்புக்குரியவர் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். எனக்கு கஷ்டமாக இருக்கின்றது, வேறொரு பொடியை கொடுத்து எப்படியாவது அவரை காப்பாற்றுங்கள் என்ற பொழுது, கவலைப்படாதே, நான் கொடுத்த பொடி சாதாரண பொடிதான், உன்னுடைய மாமியாருக்கு ஒன்றும் நடக்காது, சந்தோஷமாகிறு என்று சொல்லி அனுப்பிவிடுகின்றார். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பல வேளைகளிலே நாம் யார் எதிரி என்று நினைக்கின்றோமோ அவர்களிடத்தில் நல்ல பல குணங்கள் இருக்கத்தான் செய்கின்றது. இதெல்லாம் உணர்ந்துதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் பகைவரையும் நேசியுங்கள், உங்கள் பகைவர் மீதும் அன்பு கூறுங்கள் என்று தெளிவாக சொல்கின்றார். இரண்டாவதாக அவர் கூறுவதற்கு என்ன காரணம், என்ன காரணத்தினால் அவர் பகைவரை நேசியுங்கள் என்று சொல்கின்றார் என்று பார்த்தோம் என்றால், பகைமையை மனதிலே கொண்டு வாழும்போது நாம் எப்படி இருக்கிறோமோ தெரியாது, பகைவர்கள் மகிழ்ச்சியாகத்தான் இருப்பார்கள். ஆனால் அவர்களையே நினைத்து கொண்டிருக்கின்ற பொழுது நம்மிடம் உள்ள மகிழ்ச்சியை நாம் தொலைத்து விடுவோம். நாம் நமது எதிரிகளை நினைக்கும் போதெல்லாம் கண்களில் தூக்கம் வராது. எதிரியை நினைக்கின்ற பொழுதெல்லாம் இரத்த அளவு உயர்கின்றது. மிகவும் மகிழ்ச்சியான நேரத்தில் கூட எதிரியை நினைத்து விட்டோம் என்றால் இருக்கின்ற மகிழ்ச்சியை தொலைத்து நாம் சோகமாக மாறிவிட வாய்ப்புகள் இருக்கின்றது. எதிரிகளை பற்றிய நினைவு, அவர்களை பற்றிய செயல்பாடுகள் எல்லாம் நமது உள்ளத்தை அரிக்கச் செய்கின்றது. சுருங்க சொன்னோம் என்றால், நாம் யாரை பழிவாங்க வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அவர்கள் நல்லபடியாக இருப்பார்கள். ஆனால் நாம் பல வேளைகளிலே அவர்களை மறந்துவிட்டு நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருப்போம், அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஆகவேதான் இதையெல்லாம் உணர்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் பகைவர்களை நேசியுங்கள், உங்கள் பகைவர்களையும் மன்னியுங்கள் என்று தெளிவாக எடுத்து கூறுகின்றார். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு கணக்கிலே எடுப்போம், யார் யாரெல்லாம் நாம் வெறுக்கிறோம், யார் யார் மீது பகைமை கொண்டிருக்கின்றோம், யாரை நினைத்தாலே எரிச்சல் வருகின்றது, அவர்களெல்லாம் நாம் கடவுள் முன்பாக வைத்து அவர்களை மன்னித்து விடுவோம். முதலில் அவர்கள் மீது உள்ள அந்த கசப்புணர்வுகளை அகற்றி விடுவோம். அவர்கள் செய்ததை அவர்கள் பார்த்து கொள்ளட்டும்,
அவர்கள் தவறே செய்தாலும் கடவுள் பார்த்து கொள்ளட்டும், நாம் யார் தண்டிக்க என்ற ஒரு உணர்வோடு அவர்கள் எல்லாம் மன்னித்து அவர்களுக்காக ஜெபிக்கின்ற மக்களாக நாம் வாழ முற்படும் போது நமது உள்ளத்தில் உள்ள அந்த கசப்புணர்வுகள் எல்லாம் அகன்றுவிடும். நமது உள்ளத்தில் உள்ள அந்த நிம்மதியற்ற வாழ்வு அழிந்துவிடும். மாறாக வருகின்ற காலத்தில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நாம் வாழ முடியும். அவரவரை கடவுள் பார்த்து கொள்ளட்டும் என்ற மனநிலையிலே நாம் அவர்கள் நமக்கு எதிராக செய்தாலும் அவர்களை முழுமையாக மன்னித்து சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்வோம். இறைவு நம்மை ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு நாம் நம்மை யார் அதிகமாக அன்பு செலுத்துகிறார்களோ அவர்களையே அன்பு செலுத்தினால் என்ன பயன்? நம்மை யார் பாராட்டுகின்றார்களோ அவர்களையே பாராட்டினோம் என்றால் என்ன பயன்? நமக்கு யார் உதவி செய்கின்றார்களோ அவர்களுக்கே உதவி செய்தோம் என்றால் என்ன பயன் என்பதையெல்லாம் நாம் உணர்ந்து இந்த கேள்விகள் எல்லாம் அடிக்கடி நமக்குள் கேட்டு நாம் நல்லதை செய்ய முற்படுவோம். எல்லோரும் நேசிப்போம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக இந்த பாடலை பாடி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார், திரு ரத்தம் சிந்தும் தேவனை பார். சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார், முள்முடி தலையில் பாருங்களே, முகமெல்லாம் ரத்தம் அழகில்லை. முள்முடி தலையில் பாருங்களே, முகமெல்லாம் ரத்தம் அழகில்லை. கல்வர்கள் நடுவில் கதறுகிறார், கல்வர்கள் நடுவில் கதறுகிறார். கருணை தேவன் உனக்காக, கிருபையில் தொங்கும் இயேசுவை பார், திரு ரத்தம் சிந்தும் தேவனை பார். கைகாலாணிகள் காயங்களே கதறுகின்றார் தாங்க முடியாமல். கைகாலாணிகள் காயங்களே கதறுகின்றார் தாங்க முடியாமல். இறைவா ஏன் என்னை கை நெகிழ்ந்தே, இறைவாயேன் என்னை கை நெகிழ்ந்தே, என்றே அழுது புலம்புகின்றார். சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார், திரு ரத்தம் சிந்தும் தேவனை பார். சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார். எங்கள் அன்பான தந்தையறைவான், நன்றியோடும் ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கையை சிந்தித்து பார்க்கின்ற பொழுது எத்தனை முறை கீழே விழுந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்திருக்கிறோம். இதோ சிலுவிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உற்று பார்க்கின்ற பொழுது அப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அவர் எல்லோரையும் மன்னித்தார். தந்தையவர்கள் அறியாமல் செய்கின்றார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி விட்டுதான் இறந்தார். இது அவரை பின்பற்றுகின்ற நாங்களும் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே மற்றவர் மீது உள்ள அந்த காய்மகாரத்தை, பொறாமை உணர்வுகளை, தீய எண்ணங்களை, பழிவாங்கும் எண்ணங்களை எல்லாவற்றையும் அகற்றியவர்களாக, எல்லாவற்றுக்கும் மேலே கடவுள் எனக்கு துணை இருக்கின்றார், அவர் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார் என்ற மனநிலையிலே எல்லோரையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை தாரும். யார் எங்களை மன்னிக்கின்றார்களோ, யார் எங்களுக்கு உதவி செய்கின்றார்களோ, யார் எங்களை நேசிக்கின்றார்களோ அவர்களை மட்டும் நாங்கள் நேசித்து, அவர்களுக்கு மட்டும் மன்னித்து மன்னிப்பு கொடுத்து, அவர்களுக்கு மட்டும் உதவி செய்து,
அவர்களை மட்டும் நாங்கள் பாராட்டி வாழ்ந்தால் என்ன பயன் என்ற ஒரு கேள்வியை, அருமையான கேள்வியை கேட்டிருக்கின்றீர். ஆண்டவரே, இதோ நாங்கள் இவைகளெல்லாம் உணர்ந்தவர்களாக இனி வருகின்ற காலத்திலே எங்கள் பகைவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நேசிக்கின்ற மக்களாக, அவர்களுக்கு எங்களாலான உதவிகளை செய்கின்ற மக்களாக, எங்களுடைய உள்ளத்தில் உள்ள அந்த பகை உணர்வுகள் எல்லாம் அகற்றி அவர்களை முழுமையாக மன்னித்து கடவுள் பார்த்து கொள்ளட்டும் என்ற பெருந்தன்மையான எண்ணத்தோடு நாங்கள் எல்லோரையும் விட்டு கொடுத்து, எல்லோருக்கும் பாவ மன்னிப்பு கொடுத்து, எல்லோரும் நேசிக்கின்ற மக்களாக வாழ வரம் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. புனித தோமையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், புனித தோமையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தோமையாரே, இன்று யாருக்காக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோமோ அவர்கள் எல்லோரையும் ஆசீர்வதிக்க புனித தோமையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமீன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.